வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாம பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் 15 முதல் 21 வரையிலான நடப்பு நிகழ்வுகள் மற்றும் அது தொடர்புடைய சமச்சீர் புத்தக குறிப்புகள். முதலாவதாக நாம பார்க்கக்கூடியது இந்தியாவின் முதல் பேக்கெட் POS மிஷின். ஸோ பேக்கெட் POS அப்படின்னா என்னன்னா, POS மிஷின் அப்படின்றது பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம எல்லா இடத்துலையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெல்லாம் ஸ்வைப்பிங் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்வைப்பிங் மிஷினை தான் பாயிண்ட் ஆஃப் சேல் POS மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையே பாக்கெட் லெவலில் ஆண்ட்ராய்டு மூலமாக இயங்கக்கூடிய அளவில் வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு பேடிஎம் கம்பெனி தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பேடிஎம் ஆல் இன் ஒன் போர்ட்டபிள் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் POS அப்படின்றது தான் அதனுடைய பெயர். அடுத்ததாக, நேர்மையாக வரி செலுத்துபவர்களை கௌரவிப்பதற்காக வெளிப்படையான வரி விதிப்பு, நேர்மையாளரை மதித்தல், டிரான்ஸ்பரண்ட் டாக்ஸேஷன், ஹானரிங் த ஹானஸ்ட் அப்படின்ற ஒரு இணையதளத்தை வந்துட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகஸ்ட் 13 தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இதில் மூணு அம்சங்கள் இருக்கும். இதில் என்னென்ன அம்சங்கள் அப்படின்றது பார்த்தோம்னா, ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட், ஃபேஸ்லெஸ் அப்பீல், டாக்ஸ்பேயர் சார்ட்டர் அப்படின்ற மூணு அம்சங்கள் இருக்கும். இதில் ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் டாக்ஸ்பேயர் சார்ட்டரும் 13 நடப்புக்கு வந்துடுது. ஃபேஸ்லெஸ் அப்பீல் அப்படின்ற வசதி மட்டும் செப்டம்பர் 25 முதல் அமலில் வரும். வரி விதிப்பை பொறுத்தவரையில் நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வர்றாங்க. வரிகளை பொறுத்த வரைக்கும் நேரடி வரி, மறைமுக வரி அப்படின்னு ரெண்டு வகைப்படும். இதில் நேரடி வரி விதிப்புக்கான மத்திய வாரியம், அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ், இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிறுவன வரி அதாவது கார்பரேட் டேக்ஸ், இதை பொறுத்தவரையில 30% இருந்த கார்பரேட் டேக்ஸை கடந்த வருஷம் வந்து 22% கம்மி பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் புதிதாக ஏதாவது மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான வரியை 15% கம்மி பண்ணியிருப்பாங்க. அடுத்தது, வரி விதிப்பில் இருக்கிற பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக விவாத் சே விஸ்வாஸ் ஆக்ட் அப்படின்ற 2020 அப்படின்ற ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் யானைகள் மோதல் குறித்த இணையதளத்தோட அப்டேட் வெர்ஷனான சுரக்ஷாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உலக யானைகள் தினம் என்னைக்குன்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 12. இது குறித்து பார்க்கும்போது யானைகள் பாதுகாப்பு திட்டம் 1992 இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியாவில் காணப்படுகிற யானைகள் என்னன்னு பார்த்தோம்னா, ஆசிய யானைகள் அப்படின்பாங்க. இது 50,000 முதல் 60,000 யானைகள் உலகளவில் இருக்குது, அதில் 60% இந்தியாவிலேயே இருக்குது. இந்த ஆசிய யானைகளை IUCN அப்படின்ற அமைப்பு வந்துட்டு ரெட் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. ஸோ IUCN அப்படின்னா என்னன்னா, இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்ற அமைப்பு தான். இயற்கை குறித்த அழிவில் இருக்கக்கூடிய ஒரு இனங்களை வந்துட்டு பட்டியலிடுவாங்க, அதுல இந்த ஆசிய யானைகளும் இருக்குது. ஸோ இதை பாதுகாக்கிறதுக்காக தான் யானைகள் பாதுகாப்பு திட்டம் 1992 கொண்டு வந்திருக்காங்க. நாட்டிலே முதல் மாநிலமா அந்த ஸ்டேட்ல இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷனல் ஆன்லைன் எஜுகேஷன் வழங்குறதுக்காக கூகுள் நிறுவனத்தோட ஒரு மாநிலம் கையெழுத்து போட்டிருக்காங்க. அது எதுன்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிர மாநிலம் தான். கூகுள் கிளாஸ் ரூம் அண்ட் ஜி சூட் அப்படின்ற அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்தி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் நடத்தணும் அப்படின்றதுக்காக இந்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அடுத்ததாக, ரயில்வே பாதுகாப்பு படை கண்காணிப்பு வசதிக்காக 2 விமானங்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த விமானங்களுடைய பெயர் என்னன்னு பார்த்தோம்னா, நிஞ்சா UAV, இந்த வகை ஆளில்லா கண்காணிப்பு விமானங்களை தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இதை எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா, சென்ட்ரல் ரயில்வேயோட மும்பை ஜோனில் தான் இதை பயன்படுத்துகிறாங்க ஃபஸ்ட்டு. அடுத்ததாக, உலகின் முதல் நாடாக கொரோனா நோய்க்கு தடுப்பூசி மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தோன்னா ரஷ்யா, அவங்க தான் கொரோனா வைரஸ் தடுப்பூசியை முதல் முதலாக பதிவு செஞ்சுருக்காங்க. இதே மாதிரி முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸில் டெங்கு காய்ச்சலுக்காக முதல் முதலாக தடுப்பூசியை பதிவு செய்த நாடு எது அப்படின்றது கேட்டிருக்காங்க. ரஷ்யா கண்டுபிடிச்சிருக்கிற தடுப்பூசி மருந்தோட பெயர் ஸ்புட்னிக் V. அடுத்ததாக, மொரிஷியஸ் தீவில் சுற்றுச்சூழல் அவசரகால நிலை, ஸ்டேட் ஆஃப் என்விரான்மெண்டல் எமர்ஜென்சி அறிவிச்சிருக்காங்க. ஸோ எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, MV வகாஷியோ அப்படின்ற ஜப்பானிய கப்பல், எண்ணெய் கப்பல் வந்துட்டு மொரிஷியஸ் தீவில் மோதி பெரிய விபத்துக்குள்ளாயிருக்கும். கச்சா எண்ணெயெல்லாம் கொட்டி அங்கே சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அதனால தான் அங்கே சுற்றுச்சூழல் அவசரகால நிலை அறிவிச்சிருக்காங்க. இந்த கடலில் கொட்டின எண்ணெய் கழிவுகளை எப்படிலாம் சுத்தப்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு விதமான பாக்டீரியாக்கள் மூலமாக சுத்தப்படுத்தலாம். இந்த பாக்டீரியாக்கள் அந்த எண்ணெய் கழிவுகளை சாப்பிடக்கூடிய தன்மை கொண்டவை. ஸோ இந்த மெத்தட் என்னன்னு சொல்றோம்னா, உயிரியல் தீர்வு முறை. இந்த எண்ணெய் கழிவுகளை சாப்பிடுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பாக்டீரியாவோட பேரு சூடோமோனஸ் பாக்டீரியா. இந்த சூடோமோனஸ் பாக்டீரியாவை மரபணு மாற்றம் செய்து எண்ணெய்களை சாப்பிட்டு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி அப்படின்றவங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க.
சூடோமோனஸ் புடிடா கோல் வடிவ பாக்டீரியா அதாவது ராட்ஷிப் பாக்டீரியா. ஸோ இந்த பாக்டீரியா வந்து ஹைட்ரோ கார்பன்ல இருக்கிற ஆக்டின் டொலியின் போன்ற பொருட்களை சிதைக்கிற தன்மை கொண்டவை. இந்தியாவில் நடந்த எண்ணெய் கசிவு அப்படின்னு பார்த்தோம்னா 2010 மும்பையில MSV சித்ரா மற்றும் MV கலிஜியா அப்படின்ற ரெண்டு எண்ணெய் கப்பல்கள் விபத்துக்குள்ளாயிருக்கும். அடுத்ததாக 2017 ஜனவரி 28 சென்னை எண்ணூர் காமராஜர் துறைமுகத்துல ஒரு மிகப்பெரிய கப்பல் விபத்து நடந்தது. இதுல MTBW மேப்பிள் அப்படின்ற கப்பலும் MT டான் அப்படின்ற இரண்டு கப்பல்களும் மோதிக்கிட்டன. இதுலயும் மிகப்பெரிய அளவுல எண்ணெய் கொட்டிச்சு. இதனால நமக்கு சுற்றுச்சூழல் பேரழிவு அப்படின்றது நடந்தது. இந்த சென்னை எண்ணூர் விபத்துல வந்துட்டு பயன்படுத்தின பயோ ரெமிடேஷன் மெத்தடோட பேரு ஆயிலோ வைரஸ் STM. அடுத்ததாக லைப்ரரியில ரா ஏ ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாஸ் கன்வெர்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யதீஷ் யாதவ் அப்படின்ற புலனாய்வு பத்திரிகையாளர் எழுதியிருக்காங்க. ரா அப்படின்றது ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங், ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவு. 1962 இந்தியா சீனா போர் மற்றும் 1965 இந்தியா பாகிஸ்தான் போர்ல இந்த மாதிரி போர் வரப்போகுது அப்படின்ற சிச்சுவேஷனை சொல்றதுக்கு இந்திய உளவுத்துறையால முடிஞ்சிருக்காது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா 1968 இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்குவாங்க. அமேசிங் அயோத்தியா அப்படின்ற புத்தகத்தை நீனா ராய் எழுதியிருக்காங்க. அடுத்ததாக முக்கிய தினங்கள். இன்டர்நேஷனல் யூத் டே ஆகஸ்ட் 12 கொண்டாடுறாங்க. இதனுடைய கருப்பொருள் உலகளாவிய நடவடிக்கைகளில் இளைஞர்களின் ஈடுபாடு, யூத் என்கேஜ்மெண்ட் ஃபார் குளோபல் ஆக்ஷன். இந்தியாவில் தேசிய இளைஞர் தினம் என்னைக்கு கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா January 12. அடுத்ததாக முந்தைய விடைகள். இன்றைய கேள்வி நேரம். முதல் கேள்வியாக 14th CAG ஆஃப் இந்தியா, இந்தியாவின் 14th தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? அம்மா கோவிட் ஹோம் கேர் திட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசினால் வழங்கப்படும் சிறப்பு மருத்துவ பட்டகத்தின் விலை என்ன? இந்தியாவின் முதல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி சென்டர் அதாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மையம் எங்கு அமைய உள்ளது? தேசிய கைத்தறி நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது? உலக பூர்வ குடிகள் தினத்தின் கருப்பொருள் என்ன? இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.